சிறந்த காணிக்கை. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. கடவுளுக்கு நாம் கொடுக்கும் காணிக்கையால் அவருக்கு எந்த லாபமும் வரப்போவதில்லை. நம் காணிக்கையின் அளவு நம் அர்ப்பணிப்பையும் நம் மனதில் இருக்கும் நோக்கத்தையும் வழிகாட்டுகிறது என்றே வேதம் சொல்கிறது. ஆனால் நாம் எப்படிப்பட்ட மனதுடன் அதை கொடுக்கிறோம் என்பதுவே முக்கியமானது. உதாரணமாக, இரு காசுகளை காணிக்கையாக கொடுத்த விதவையை இயேசு, இந்த பெண் தனக்கு இருந்ததையெல்லாம் காணிக்கையாக செலுத்தியதால் இவர்தான் மற்ற அனைவரையும் விட அதிகமாக காணிக்கை கொடுத்தார் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சவுலிடம் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னது நமக்கும் இன்றும் பொருந்தும். பலி அல்லது காணிக்கையை விட கீழ்ப்படுதலே முக்கியமானது. நம் மனம் காணிக்கை கொடுக்கும்போது எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்பதையே கர்த்தர் ஆழமாக சிந்தித்து பார்க்க சொல்கிறார். மன்னிப்பு, அன்பு, ஒப்புரவு என்பவற்றை பற்றி விளக்கமாக சொல்லும் இயேசு, காணிக்கை கொடுக்க வரும்போது உன் சகோதரனுக்கு உன்மேல் குறை உண்டு என்று நினைவு வந்தால் காணிக்கையை வைத்துவிட்டு முதலாவதாக உன் சகோதரனிடம் போய் உறவை சரி செய்து ஒப்புரவாகி பின்னர் வந்து காணிக்கையை செலுத்து என்கிறார். பக்தியில் கர்த்தர் மட்டுமே இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தரோ அவர் இந்த உலகத்தில் செய்ய விரும்பும் செயல்களை பக்தி என்று சொல்கிறார். காணிக்கையை விட உறவுகள் முக்கியம் என்று கர்த்தர் சொல்வதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். கண்கள் காணும் சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத கர்த்தரிடம் அன்பு காட்டுவது எப்படி என்று வேதம் நமக்கு ஒரு கேள்வியை வைத்திருக்கிறது. சகோதரனை வீணன் என்று சொல்லக்கூடாது, கோபத்தில் திட்டுவது கூடாது, தவறு செய்தவர்களை மன்னிக்க வேண்டும், உறவுகள் உடைந்திருக்கும் போது அதை சரி செய்ய வேண்டும். இவைகளே கர்த்தருக்கு ஏற்ற காணிக்கைகளாகும். நம் உறவுகள் சிறந்திருந்தால் நம் காணிக்கையும் பயனுள்ளதாக இருக்கும். இல்லையென்றால் நாம் நம் காணிக்கைகளால் கர்த்தருக்கு லஞ்சம் கொடுப்பது போன்றதாகத்தான் இருக்கும். கர்த்தரும் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்வதில்லை, நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களாக இருப்போம். சிந்தனை: மனித உறவும் கீழ்ப்படிதலுமே கர்த்தருக்கு காணிக்கையை விட மேலானது. ஜபம். எங்கள் அன்பின் கர்த்தாவே, நாங்கள் உமக்கு கொடுக்கும் காணிக்கைகள் உண்மையாகவே எங்கள் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளுக்கான நன்றியாக இருக்க உதவி செய்யும். நீர் விரும்புகிறபடியே எங்கள் உறவுகளும் உம் கட்டளைகளுக்கான கீழ்ப்படுதல்களும் எங்கள் காணிக்கையை இன்னும் மதிப்புள்ளதாக மாற்ற உதவி செய்யும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம், ஆமேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள்.